ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிப்ரவரி 20, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை யூபிஎஸ்சி டிஎன்பிசியோடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்ட்ரி பெர்ஸ்பெக்டிவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூஎஸ் ஒன்லி டிலேட் அண்ட் நாட் ஸ்ட்ரக் சேஸ் கவர்மெண்ட். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகளுடைய பேக்ட்ராப் என்னன்னா, இந்த ஜென்ரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸை வந்துட்டு போன வருஷம் 2019 வந்துட்டு யூஎஸ் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்கு. இது தவிர வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு ஜிஎஸ்பி கீழே நம்மளை இந்தியா வந்து இவ்வளோ நாள் டெவலப்பிங் கண்ட்ரி ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. யூஎஸ் இப்போ டெவலப்டு கண்ட்ரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு கான்டெக்ட்ஸில் இப்போ இந்தியாவுக்கு வர்றப்ப நம்ம வந்துட்டு இதில் ஏதாவது ரிலாக்ஸேஷன் ஜிஎஸ்பியில் நம்ம சைன் பண்ணி ட்ரேட் டீல் ஆக்டிவேட் பண்ணலாம், இது தவிர வந்துட்டு ஒரு மினி ட்ரேட் டீலாவது சைன் பண்ணலாம், பெரிய அளவில் ஏதாவது பண்ண முடியலனாலும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இந்தியா. பட் ஆனால் வந்து ரீசெண்ட் அப்டேட் என்னென்னா, இப்போதைக்கு ஒரு பெரிய அக்ரிமெண்ட்லாம் எதுவும் ட்ரம்ப் டைமில் விசிட் பண்ணுறப்ப நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா நெகோசியேஷன்ஸும் நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த விசிட்டில் எதுவும் பண்ண முடியாது, லேட்டராக சைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்ஸ் இட் ஷேர் இன் ஃப்ளாக்ஷிப் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். பேசிக்கலாக இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் இஷ்யூஸ்லேருந்து கண்டிப்பாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் கொஷின்ஸ் வரும், அதில் இந்த ரெண்டு ஸ்கீம் ரொம்ப முக்கியம். இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமு இதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஃபைசல் பீமா யோஜனான்ற ஒரு ஸ்கீம், இன்னொன்று வந்து ரீஸ்ட்ரக்சர்டு வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ரெண்டு ஸ்கீம். ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமில் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிராப் கல்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் இன்சூர் பண்ணிடுவார் அவரோட கிராப்பை. அண்ட் இவருடைய கிராப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்னன்னா, அந்த இன்சூரன்ஸ் மூலிமா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ இதில் இப்போ என்னென்னா, இவங்க வந்து ஃபார்மர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறப்ப ப்ரீமியம் பே பண்ணணும். அந்த ப்ரீமியம் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2%-5% வரைக்கும் வேரியேஷன்ஸ் ஆகும். ஸோ கரீஃப் கிராப்ஸ்க்கு 2%, கேஷ் கிராப்ஸ்க்கு 5% வரைக்கும் வேரி ஆகும். அவங்க என்ன கல்டிவேட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பே பண்ணிடுவாங்க. ஆனால் ரிமைனிங் மணி இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மணியை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஈக்குவலாக பிரித்து அவங்க 50-50 இதில் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, நாங்கள் இனிமேல் வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் எங்களுடைய ப்ரீமியம் சப்சிடி வந்து 50%ல இருக்கிறத 25% இரிகேட்டட் ஏரியாஸ்க்கு நாங்கள் கொடுப்போம், ரிமைனிங் வந்து ஸ்டேட்ஸ் தான் கட்டணும். அப்புறம் அன் இரிகேட்டட் ஏரியாஸ் வந்து 30% தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய பட்ஜெட்டில். சரி, இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபைசல் பீமா யோஜனாவும் ரீஸ்ட்ரக்சர்ட் வெதர் பேஸ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபைசல் பீமா யோஜனான்றது 2016 மோடி கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீமு. ஸோ பேசிக்கலாக இப்போ ஏன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதை இப்படி பண்ணுறோன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டு இது இப்போயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 58% வந்து ஃபார்மர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸில் என்ரோல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு லோன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இது வரைக்கும் இந்த ஃபைசல் பீமா யோஜனால இது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அதாவது வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் எல்லாருமே பதிவு பண்ணணும். இதுலேயும் குறிப்பாக வந்துட்டு யாராவது வந்துட்டு லோன் வாங்கியிருக்காங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு மூலிமா பேங்க்கில், அவங்க வந்து கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் பதிவு பண்ணி ஆகணும். அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா கேட்டகரியும் வாலண்டரியாக ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய பேர்டனை கம்மி பண்ணணும், ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு கவர்மெண்ட் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுதுன்னா, கரீஃப் கிராப்ஸ்க்கு ஃபார்மர்ஸ் வந்து 2% பே பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்குவாங்க சென்ட்ரலும் ஸ்டேட்டும். அப்புறம் ஃபார்மர்ஸ் வந்து ரபி கிராப்ஸ் விண்டர் கிராப்ஸ்க்கு 1.5%, கேஷ் கிராப்ஸாக இருந்துச்சுன்னா 5% வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு ப்ரீமியம் வந்து பே பண்ணணும். சரி, இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபைசல் பீமா யோஜனான்றது 2016 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீமு. ஸோ இது வந்துட்டு ரெண்டு ஸ்கீமை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருந்துச்சு. அப்போ ஒன்று வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இன்னொன்று மாடிஃபைடு நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ன்றது. சரி, இதில் பேசிக்கலாக அப்ஜெக்டிவ் என்னென்னா வந்துட்டு, இது இந்த ஸ்கீம் வந்தப்போ என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான் நிறைய இன்சூரன்ஸ் பே பண்ணதுனால ஃபார்மர்ஸ்க்கு அந்த ப்ரீமியம் பேர்டன் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் கிடச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. பட் இப்போயே அதை கவர்மெண்ட் வந்து பேக் அடிச்சிருக்கிறாங்க இந்த ஸ்கீமில். இது எந்தெந்த கிராப்ஸ்க்கு அப்ளை ஆகும்னா, ஃபுட் கிராப்ஸு, ஆயில் சீட்ஸு, ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்க்கு அப்ளை ஆகும். அப்புறம் ஜென்ரலாக வந்துட்டு இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து நம்ம எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்போன்றதை ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் டிசைட் பண்ணுவாங்க ஏலம் மூலிமா. அப்போ ஏலத்தில் வந்துட்டு யார் வந்து இப்போ ப்ராப்பராக பிட் பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சூஸ் பண்ணும். இந்த ஸ்கீமை டோட்டலாக வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான். ஆனால் இந்த ஸ்கீம்லேயே இப்போ என்ன ஒரு கிரிட்டிசிசம் சொல்லப்படுதுன்னா, ஆக்சுவலாக நிறைய டைமில் வந்துட்டு இந்த இன்சூரன்ஸை ப்ராப்பராக ப்ரைவேட் கம்பெனிஸ் பே பண்ணாமல் அவங்களே வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசமும் இருந்துகிட்டு இருக்குது. சரி, செகண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ரீஸ்ட்ரக்சர்டு வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதில் என்னென்னா, இப்போ ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ணுற கிராப்ஸில் திடீர்னு ஒரு மழை இல்லைனா வறட்சி
புயல் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு கிராப்ஸ் வந்துட்டு சேதாரமாயிடும். அப்போ அவங்க இந்த வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் பதிவு பண்ணியிருந்தா இந்த மாதிரி நேச்சுரல் ஃபேக்டர்ஸ்னால பாதிப்பு ஆகிறதுக்கு இன்சூரன்ஸ் மணி கிடைக்கும். சரி, அதுதான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வெதர் கண்டிஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்கன்னா, ரெயின்ஃபாலு அதாவது வந்துட்டு அதிகமாக பெய்யுறது இல்லைனா கம்மியாக பெய்யுறது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது, விண்டு ஹியூமிடிட்டி. ஸோ விண்டுலாம் ஏன்னா சைக்ளோன் ஃபேக்டர்னால வரலாம், அதனால இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த கவரேஜ் ஆஃப் கிராப்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸு, ஆயில் சீட்ஸு, ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ரெயின்ஃபால் கம்மியாக இருந்தாலும் இல்லை அதிகமாக இருந்தாலோ இல்லை அன்சீசனலாக இருந்தாலோ இதில் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் மணி கிளைம் பண்ணலாம். டெம்பரேச்சர் ஹையாக இருந்தாலும் லோ இருந்தாலும், அப்புறம் ஹியூமிடிட்டி கண்டிஷன், விண்ட் ஸ்பீடு இதில் வச்சு, அப்புறம் இந்த க்ளவுடு பர்ஸ்ட், அப்புறம் ஹெயில் ஸ்டாம், இந்த ஃபேக்டர்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டேக் ஸ்டெப்ஸ் டு என் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பை May 1. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மகாராஷ்டிராவில் வந்து 2018 வந்துட்டு பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணியிருந்தாங்க, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை. ஆனால் அது கொஞ்ச நாள் தான் ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு எஃபெக்டிவான இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. அதனால் இப்போ கவர்மெண்ட் எதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் பனிஷ்மெண்ட் பேஸ்டு ஸ்கீம் தான், யாராவது வந்துட்டு இது பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணால் 5000 25000 வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இந்த ஸ்கீம் படி. பட் இப்போ என்னென்னா இது வந்து ப்ராப்பராக இல்லாததுனால, ஏன்னா இப்போ ஃப்ரீலி வந்துட்டு மும்பையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகாராஷ்டிராலாம். அதனால் வந்து கவர்மெண்ட் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, முனிசிபல் அத்தாரிட்டி எஸ்பெஷலி மகாராஷ்டிராவில், அதாவது வந்துட்டு இன்சென்டிவ் பேஸ்டு ஸ்கீமுக்கு போகலாம், யார் இந்த ஸ்கீம் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த ஸ்கீம் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, ஸ்வச் பாரத் மிஷன் செகண்ட் ஃபேஸ் கெட்ஸ் நாடு. இந்த ஸ்வச் பாரத் மிஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் டிஎன்பிசி பிரிலிம்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான டாபிக். சரி, இந்த ஸ்வச் பாரத் மிஷன் வந்து நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய ஒரு ஆக்சுவலாக வந்து பெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கிளீன் இந்தியா மிஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து மகாத்மா காந்தியோடைய பிறந்த நாளான அக்டோபர் 2, 2014 மோடி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 2019 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்து 2020-21 2024-25 இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து கண்ட்ரியை வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீன்ற ஸ்டேட்டஸ்க்கு அச்சீவ் பண்ணோம். அதாவது நிறைய டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், ஸ்ட்ரீட்ஸு, ரோட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும்னு பண்ணியிருந்தோம். அது இப்போ வந்துட்டு என்னன்னா, செகண்ட் ஃபேஸில் வந்துட்டு ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அச்சீவ் பண்ணலான் இருக்கிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, கவர்மெண்ட் வந்துட்டு சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா வந்து சீவேஜிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு, அதாவது சாக்கடையிலேருந்து வர்றது, டாய்லெட்ஸ்லேருந்து வர்றது, இதெல்லாம் ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது தான் பேசிக் பர்பஸ் ஆஃப் செகண்ட் ஃபேஸு. சரி, இந்த ஸ்கீம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் வந்து 2020-24 வரைக்கும், ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 2014 அக்டோபர் 2 ஆரம்பித்து 2019 முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நம்ம வந்துட்டு இப்போ செகண்ட் ஃபேஸில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ ப்ளஸ்ன்ற ஸ்டேட்டஸ், அதில் சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் அந்த ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீன்ற ப்ராக்டிஸை கொஞ்சம் சஸ்டைனபிளாக பண்ணுறோம். சரி, இது தவிர வந்துட்டு இந்த ஸ்வச் பாரத் மிஷன்ன்றது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 2014-19 ரோடு, அப்புறம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அர்பன் ஏரியாஸில், சிட்டிஸில், வில்லேஜஸை க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக வச்சுருக்கிறத பிளான் பண்ணியிருந்தோம். இது தவிர வந்துட்டு சிட்டிஸில் ஹவுஸ் ஹோல்டு பேஸ்டு டாய்லெட்ஸும், அப்புறம் நிறைய கம்யூனிட்டி பேஸ்டு டாய்லெட்ஸ் சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸில் நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வில்லேஜஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட்டை கூட அதுக்கு வந்து ஃபண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபேஸில். அப்போ ஸ்வச் பாரத் வந்துட்டு ரூரல் ஏரியாஸ், அர்பன் ஏரியாஸ்னு ரெண்டு வகையாக அந்த காம்பனன்ட் இருக்கு. ரூரல் ஏரியா ஸ்வச் பாரத் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மினிஸ்டர் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அர்பன் ஏரியாஸ் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அப்புறம் இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீமில் வந்து வாலண்டியர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க, அவங்க பேர் ஸ்வச் கிராஹிஸ் இல்லைனா வந்துட்டு அம்பாசிடர் ஃபார் கிளீனினஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களை மூலியமாக தான் வந்துட்டு கம்யூனிட்டி பேஸ்டு அவேர்னஸ் ஸ்கீமு, அப்புறம் பிளம்பிங் ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் வந்துட்டு இவங்களை வச்சு தான் பேசிக்கலாக பண்ணாங்க. இந்த ஸ்வச் பாரத் மிஷன் ஃபஸ்ட்டு 2014 ஆரம்பித்தப்போ நம்ம கண்ட்ரியில் சானிடேஷன் ஃபெசிலிட்டி 38% தான் இருந்துச்சு, இன்றைக்கி 90% இருக்குது. அதனால் இந்த ஸ்கீம் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கீமாக தான் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா, சீக்ரசி ஹர்ட்ஸ். இந்த ஆர்டிகல் வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படி அதோடைய விளைவுகளை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு சைனாவில் வூஹானில் ஹூபி ப்ராவின்ஸில் தான் ஆரிஜினேட் ஆச்சு. அந்த வூஹான்றதான் எபி சென்டர் ஆஃப் கொரோனா வைரஸ்ன்னுவாங்க. அது வந்தப்போ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அங்கே இருக்கிற ஹெல்த் அத்தாரிட்டிஸ் வந்து ஏதோ ஒரு வினோதமான நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மேயர்கிட்ட போய் அப்கிரேட் பண்ணார், இதுக்கு வார்னிங் கொடுக்கணும் மக்கள் மத்தியில்னு. ஆனால் மேயர் என்ன பண்ணார், அந்த இன்ஃபர்மேஷனை சப்ரஸ் பண்ணிவிட்டு மக்களுக்கு வந்துட்டு ஃபேக் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தார். இது ஒன்றும் பெரிய நோயெலாம் கிடையாது, இதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம்,
இல்லைன்னு சொல்லி மொத்த இன்ஃபர்மேஷனையுமே ஒபேக்காக்கி வெளியில் கொண்டுட்டு வராமல் பண்ணிட்டார். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாததுனால தான் சைனாவில் இன்றைக்கி டெத்ஸ் வந்துட்டு 1000 தாண்டி போயிட்டுருக்குது. அதை தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பதில் சைனா வந்து என்ன ஃபாலோ பண்ணியிருக்கலான்னா, அந்த கேரளாவில் நிப்பா வைரஸ் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லேருந்து கீழே வேலை செய்யக்கூடிய அத்தாரிட்டிஸ்க்கு மேஜர் அட்டானமி கொடுத்துருந்தாங்க. அவங்க ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் எடுத்து டப்புன்னு வந்துட்டு டெசிஷன் எடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணி சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி புனேக்கு சென்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பராக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. டெத்ஸும் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் பாட்டம் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சைனாவில் ஃபாலோ பண்ணுறது டாப் அப் மாடல்னு வாங்க. ஸோ இந்த டாப் டு பாட்டம் மாடல்னு வாங்க. ஸோ பாட்டம் டு அப் மாடல் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப டெமோக்ரஸியில், கிராஸ் ரூட் டெமோக்ரஸியில். பட் சைனாவில் வந்துட்டு இது பண்ண தான் வந்துட்டு ஒரு ஃபெயிலியராக வந்துட்டு இந்த ஆத்தர் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, சென்டர் டு ஃபார்ம் நியூ லா பேனல். இந்த பேசிக்கலாக இந்த ஆர்டிக்கலில் லா கமிஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. லா கமிஷன்ன்றது இந்தியாவில் இது வரைக்கும் 21 லா கமிஷன் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 22 லா கமிஷன் கவர்மெண்ட் அப்பாயின் பண்ண போகுது. இதில் யூஸ்வலாக ஒரு சேர்மேன் இருப்பார், அப்புறம் ஒரு 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்துட்டு 5 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது லெஸ் தேன் 5 மெம்பர்ஸ் பார்ட் டைம் மெம்பர்ஸாக அப்பாயின் பண்ணுவாங்க. இந்த லா கமிஷனுடைய டேர்ம் வந்துட்டு 3 வருஷத்துக்கு தான் இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 22 லா கமிஷன் தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அப்பாயின் பண்ண போது. இதோட பேசிக் அப்ஜெக்டிவ் என்னன்னா, லாஸ்ல வந்துட்டு ரிஃபார்ம் ஏற்படுத்தணும். அதாவது எக்ஸிஸ்டிங் லெஜிஸ்லேஷன் கண்ட்ரீஸ்ல என்னென்ன லாஸ் இருக்குது, அது அவுடேட் ஆயிருச்சா, அதை ரிசர்ச் பண்ணி அதை வந்துட்டு எதை தூக்க சொல்லும், இல்லைனா வந்துட்டு பெட்டரான சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். அதுதான் இதோடைய மேஜர் அப்ஜெக்டிவ். இது தவிர இதுக்கு இன்னொரு அடிஷனல் ஸ்டடிஸ் ரிசர்ச்சும் இந்த தரம் இது எடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்குது. என்னன்னா, ஜுடிஷியல் அதாவது டெலிவரி சிஸ்டம் வந்து இப்போ வந்து ரொம்ப டிலேடாக இருக்குது. ஸோ அதை ஸ்பீடியாக வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இது வந்து ப்ரொபோசல் சென்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணினே இருக்குது. சரி, இது தவிர லா கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு லா கமிஷன் இந்தியாவில் பிரிட்டிஷ் டைமில் அப்பாயின் பண்ணது 1834 மெக்காலே டைமில். ஸோ அது வந்து சார்ட்டர் ஆக்ட் 1833 படி அப்பாயின் பண்ணது. இது வரைக்கும் 21 லா கமிஷன் அப்பாயின் பண்ணாங்க. இப்போ 22 அப்பாயின் பண்ணிட்டாங்க. 21st லா கமிஷனுடைய சேர்மனுடைய ஹெட் பேர் சௌஹான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன்பிசி ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, ERT பில் ப்ரப்போசஸ் நேஷனல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் கிளினிக்ஸ். ஸோ இந்த ERTன்றது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது சார் இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக இந்த இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எதர் மேலார் ஃபீமேல் ஒரு கப்பிளில் வந்து இன்ஃபர்டைலாக இருந்தால், எதர் ஸ்பெர்மார் ஓவமாக லேபில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டோனார்ஸ் கிட்ட வந்து ஸ்பெர்மார் ஓவம் வாங்கி லேப்லேயே வந்து அதை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணி அந்த எம்பிரியோவை ஃபீமேலோடைய வயிற்றில் வந்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குழந்தை பெற்றுக்குவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்துட்டு இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இதுதான் அந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியில் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு ஆல்ரெடி வேர்ல்டில் மெடிக்கல் டூரிசம் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு பெரிய நல்ல பேர் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில், குறிப்பாக வந்துட்டு இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸில் நிறைய ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸில் குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தை பெற்றுட்டு போயிட்டுருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ வந்து இதில் நிறையா கமர்ஷியலைசேஷனும் வரதுனால கவர்மெண்ட் வந்து இதை ரெகுலேட் பண்ணணும்னு பிளான் பண்ணி இந்த ERT பில் வந்து இப்போ கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. சரி, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ரெகுலேஷன் பில் பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பேசிக் அப்ஜெக்டிவ் வந்து மக்களுக்கு வந்துட்டு பிரெக்னன்சி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த டெக்னாலஜியை கொண்டுட்டு வர்றது. சரி, இதில் வந்து நேஷனல் போர்டும் ஸ்டேட் போர்டும் இருக்கும். நேஷனல் போர்டு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த கிளினிக்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிடும். அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மூலமா வந்து மானிட்டரிங் பண்ணும். இந்த இந்த பில் வந்த பாஸ் பண்ண உடனே 3 மாதத்துக்குள்ளார ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் போர்ட்ஸ் அப்பாயின் பண்ணணும். அவங்க வந்து அதை மானிட்டரிங் பண்ணணும். இது தவிர வந்துட்டு நேஷனல் லெவலில் ஒரு டேட்டா பேஸும் கிரியேட் பண்ணுவாங்க. எத்தனை ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த டேட்டா பேஸ் வச்சு நேஷனல் போர்டு வந்துட்டு அசஸ் பண்ணும். சரி, இது தவிர பார்த்தீங்கன்னா என்னென்ன இதில் வந்துட்டு யார் யார் இப்போ கோட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இப்போ ஒரு சில ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸில் எனக்கு வந்துட்டு இப்போ ஃபர்டிலிட்டி பண்ணுறவங்க வந்துட்டு வரக்கூடிய மக்கள் என்ன கேட்கலான்னா, எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு குறிப்பாக கேட்குறப்ப, இவங்க வந்துட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா, அந்த செக்ஸ் செலக்டிவ் ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் மெக்கானிசம்ஸ் பண்ணாங்கன்னா அது பெரிய பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாகும். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் வந்துட்டு சேஃபாக பண்ணுறதுக்கு தான், அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி சேஃபாகவும் எத்திக்கலாகவும் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இதை வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். சரி, இது தவிர வந்துட்டு இதில் இந்த ஃபர்டிலைசேஷன் லேபில் பண்ணுறான்னு சொன்னாங்களே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெர்மியம் ஓவமியம். அப்போ என்னென்னா வந்துட்டு அப்போ வந்து இந்த குரோமோசோம்ஸை இவங்களால் ரீட் பண்ண முடியும். அதில் ஏதாவது அப்னார்மலிட்டி இருந்துச்சுன்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்துட்டு ஏதாவது மால் ஃபங்க்ஷனிங் இருக்கலாம், ஊனமாக பிறக்கலாம், இல்லை ஜெனட்டிக்கல் டிசீஸாக கூட பிறக்கலாம். அதை நம்ம குரோமோசோம் லெவல்லையே அப்சர்வ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பில்லில் வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து இன்ஃபேக்ட் கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஜெனட்டிக் இம்ப்ளான்டேஷன் டெஸ்டிங்ன்றதை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்னார்மல் குரோமோசோம்ஸை சரி பண்ணி
பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் நேஷனல் போர்டு வந்து நம்ம யாருமே சொன்ன மாதிரி அந்த கோட் அண்ட் கோட் ஆஃப் கண்டக்டை வந்துட்டு ரெகுலேட் பண்ணும். அண்ட் இன் அடிஷன் டு தட் அந்த ஸ்டேட் லெவலில் இருக்கிறது அந்த ஸ்டேட் போர்ட்ஸ் வந்துட்டு 3 மாதத்துக்குள்ளார அப்பாயின் பண்ணணும் இந்த பில் பாஸ் பண்ணோன்னு. சரி, இதெல்லாம் மீறினவங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்களுக்கு 10 லட்சம் ஃபைனு, ரெண்டாம் டைம் ரிப்பீட் பண்ணால் 12 வருஷத்துக்கு ஜெயிலில் தூக்கி உள்ளார போடலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, COVID-19 ஃபோர்ஸ் மெஞ்சூர் சிச்சுவேஷன் சேஸ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் வந்து இந்த கொரோனா வைரஸ் பேக்ட்ராப்பில் தான் வந்துச்சு. ஸோ கொரோனா வைரஸ் வந்துட்டு சைனாவில் வந்தப்போ, இப்போ சப்போஸ் இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரோடு ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற போகிறப்ப ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அப்போ அவங்க அதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு அதை வச்சு இவங்க நாங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளார ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கான்ட்ராக்ட் படி. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கொரோனா வைரஸ்னால வந்துட்டு அவங்களால கான்ட்ராக்டை வந்து அந்த டைம்க்குள்ளார வந்துட்டு ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியாமல் டிலே வந்துருச்சு. ஏன்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதனால் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொஞ்சம் எக்ஸம்ஷன் யூஸ் பண்ணி எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க, ஏன்னா இல்லைனா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் பே பண்ணி ஆகணும் அந்த டைம் லைனில் கம்ப்ளீட் பண்ணலன்னா. அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு பேர் தான் வந்துட்டு ஃபோர்ஸ் மெஞ்சூர் கிளாஸ்ன்றது. இது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா தான் வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணலாம். இதை ஃபினான்ஸ் மினிஸ்டரும் வந்துட்டு அக்ரி பண்ணிட்டாரு, நாங்கள் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் ஆப்ளிகேஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.